वेलकम सर, नारायणन सर, हाँ सर, थैंक वेलकम यू थैंक वेलकम यू थैंक यू वेलकम थैंक यू वेलकम थैंक यू वेलकम वेलकम. हैप्पी टू सी यू सर. अगेन. हवी सर अंकल. या इज स्टेबल सर. ओके वेल ओके ओके सी आई जस्ट मीटिंग इज नॉन लाइव, जस्ट स्टार्ट द ओके मीटिंग. ओके 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 करिए. वी विल स्टार्ट द मीटिंग राइट. गुड इवनिंग फ्रेंड्स. மைண்ட் யுவர் மைண்ட். இந்த ஏரியாவில் நாம் ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரியாலிட்டி இன் கம்யூனிகேஷன். இதில் யங்ஸ்டர்ஸ் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட சேர்ந்திருக்குங்க பிரியதர்ஷினி, an engineering student pursuing for civil service. சிவில் சர்வீஸ் பண்ணணுன்ற பிளானில் படிச்சுட்டு இருக்காங்க. அதை தவிர நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. வெரி இம்ப்ரெசிவ் கேண்டிடேட். அவங்களோட பார்வையில் கம்யூனிகேஷன்ஸ் ரியலாக என்ன நடக்குது, அவங்கள சுற்றி என்ன நடந்தது, அவங்க ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு, ஸோ நம்ம நிறைய கம்யூனிகேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படின்றது தான் கேள்வி. கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணுன்றது தான் இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம். அதான் மைண்ட் யுவர் மைண்ட். உள்ளே திங்க் பண்ணுறோம் எப்பயுமே, அந்த திங்கிங்குள்ளார போய் இன்னும் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணணுன்றது தான் மைண்ட் யுவர் மைண்ட். இப்போ நார்மலாக மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அதெல்லாம் இல்லாத ஒரு பாசிட்டிவ் சைடில் மைண்ட் யுவர் மைண்டில் ஒரு ப்ரோக்ராம் நம்ம நடத்தின்னு இருக்கோம். அதில் நாம் இன்றைக்கி மீட் பண்ணுறோம் பிரியதர்ஷினி. ஐ வெல்கம் பிரியதர்ஷினி, தீபக், நாராயணன் சார் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். People are going to come and join with us. Right. இப்ப நான் செஷன பிரியதர்ஷினி கொடுக்குறேன். அவங்க அவங்களோட பேச்சை ஆரம்பிக்க போறாங்க. Then we'll see what she is conveys. பிரியதர்ஷினி, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you, sir. Good evening for all. First, I want to thank Stephen Raj sir for providing such an opportunity to talk here. Introducing myself as Priyadarshini, I am a graduate of engineering and is pursuing for civil service. Communication, and our topic is communication reality. Sir, am I audible, sir? Yes, you can proceed. Oh, thank you, sir. And our topic is communication reality. Na tamilla solren because oru nama oru topic solum bodhu oru language sonna avanga understand aagradhu mukkiyam illa. Adhu avanga eppadi eduthukraanga. I think tamil vandu ellarkume டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனலி கனெக்டடாக இருக்கும். ஸோ ஐ யூஸ் தமிழ் லாங்குவேஜ் இயர். எல்லோரும் நினச்சிக்கிறோம் கம்யூனிகேஷன்னா நம்ம இப்போ ரெண்டு ஆள்கிட்ட பேசுகிறோம், இல்லை மூணு ஆள்கிட்ட பேசுகிறோம், ஜஸ்ட் நம்ம கன்வே பண்ணுறோம் மெசேஜை அப்படின்னு இருக்கிறது கம்யூனிகேஷன் கிடையாது. அதையும் தாண்டி இருக்கு, நம்ம கம்யூனிகேஷன் பண்ணி முடிக்கும் போது அங்கே எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் எந்த ஒரு ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதுதான் ரியல் கம்யூனிகேஷன். எக்ஸாம்பிள், இப்போ எல்லா வீட்லையும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபாதர் ஒரு டாட்டர் சன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் போய் என் அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா எனக்கு இது வேணும், இல்லை இது எனக்கு நான் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா ஃபாதரும் ஸ்டார்டிங்கில் நோ தான் சொல்லுவாங்க. இது பண்ணாதம்மா, இது வேணா, எதுக்கு இது இப்போ நம்மளுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் எல்லார் வீட்லையும் நடக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நோ அப்படின்னு சொல்லிட்ட உடனே நம்மளோட டெம்பர் ரொம்ப ரைஸ் ஆகி அவங்க மேலே கத்த ஆரம்பிச்சிருவோம். அவங்க என்ன ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்கிறாங்க, அவங்க எதுக்கு வேணா சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்கறதுக்கு கூட நம்மளுக்கு நிதானம் இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ரீசனே சொல்ல இட விட மாட்டோம். ஆனால் நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு அது ஒரு என்ன ஒரு மீனிங்லெஸ்ஸாக முடியும். ஆனால் நம்ம வெளியே போய் என்ன சொல்லணும்னா, என் அப்பா என்ன புரிஞ்சிக்கல, என் அம்மா என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டு வயசு குழந்தை இருக்கு, அதுக்கிட்ட நம்ம சொல்கிறோம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் அது புரிஞ்சிக்குது. அந்த ரெண்டு வயசு குழந்தை புரியுதுன்னா கண்டிப்பாக அப்பவும் புரியுவாங்கள. ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா, நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறதில்ல, புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க புரிஞ்சிக்கலன்னு சொல்லிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரி
புரிய வைக்க ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க பார்க்கணும், அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது புரியல. அது அவங்கள பிளேம் பண்ண ஒரு ஃபேக் பிளேம் வேணான்னு சொல்றேன். நான் என்னோட ஃபாதர் கிட்ட சின்ன வயசுல நான் அப்படிதான், லைக் எனக்கு இது வேணும்னா நான் ரொம்ப அடம்பிடிப்பேன், அவங்க வேணா சொல்லிட்டாங்க கண்டிப்பா நான் கத்துவேன். இதோட இம்பாக்ட் எங்க இருந்துச்சுன்னா கிளாஸ் டுவெல்த்ல நான் ஒரு விஷயம் தப்பு பண்ணல, தப்பு பண்ணாம என் மேல யாரா சொன்னா கண்டிப்பா எனக்கு கோவம் வரும், அப்ப கோவத்துல நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. இது என்னோட நேச்சர் அது. இதே நான் என்னோட ஸ்கூல் டுவெல்த்ல கெமிஸ்ட்ரி மேம் வந்து பேப்பர் கொடுத்தாங்க எனக்கு. பேப்பர் கொடுக்கும் போது நான் கண் நல்ல மார்க் எடுத்தேன், பட் மேம் சொன்னாங்க என் மார்க் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, ஸோ நீ இதுல ஏதோ சர்ஜரி பண்ணிருக்கு அப்படி சொன்னாங்க. நான் என்னோட டெம்பர் லூஸ் பண்ணிட்டேன், வீட்லயே நான் வந்து அப்படிதான் இருப்பேன். ஸோ அந்த ஒரு நேச்சர்னால என்னோட டெம்பர் லூஸ் பண்ணிட்டு நான் பேப்பரை த்ரோ பண்ணிட்டு வெளியே போயிட்டேன். அந்த ஒரு அப்ப எனக்கு அது தெரியல, லைக் என்னோட பேஷன்ஸை லூஸ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு தெரியல, ஒன் வீக் இல்ல ஒரு டூ வீக் கழிச்சு என் பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாங்க ஸ்கூல்ல. அப்போ வந்து அந்த மேம் சொல்றாங்க அவ பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரத்துக்குள்ள அவ இப்படி பண்ணிட்டா. ஸோ எனக்கு அந்த டைம்ல நான் கேட்கறதுக்கு நிதானம் இல்லை, அப்படி நான் கேட்க நிதானம் இல்லாம நான் பேசுனதுனால ஒரு மேமே லைக் அவங்களுக்கே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது அவங்க எங்க அம்மா கிட்டயோ எங்க அப்பா கிட்ட சொல்லும் போது எனக்கு புரிய வருது அது. ஸோ அப்பதான் ரியலைஸ் பண்றேன், நம்ம வீட்டுல இப்படி அவங்க சொல்றது கேட்கும் போது நம்ம அதை கேட்கறதுக்கு நிதானம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வெளியே போனாலுமே அந்த நிதானம் இருக்கும். எவ்ரி குட் ஹாபிட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம், எல்லா நல்ல பழக்கமும் வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அட்லீஸ்ட் வீட்டுல சொல்றத கொஞ்சம் கேட்டாதான் நம்ம வெளியே போய் சொல்லும் போது அவங்க என்ன பேச வராங்க அப்படின்னு கேட்க தோணும். அது என்னோட ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். செகண்ட், இப்ப நிறைய பேரு இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறோம், இப்ப மூணு பேருக்கிட்ட இல்ல நாலு பேருக்கிட்ட நம்ம விஷயத்த ஷேர் பண்ணும் போது அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போகலாம். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், இது போர் அடிக்குது வேற டாபிக் பேசலாமா, ப்ளீஸ் என் தலைவலிக்குது என் விட்டுற என்ன அப்படின்னு சொல்லுவோம். அதே பழக்கம் தான் உங்களுக்கு ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ் போற இடத்துலயும் வரும் கண்டிப்பா. ஸோ அப்படி பண்ணாம லைக் எந்த இடத்துல எப்படி பேசணும், எங்க இடத்துல உங்க பாயிண்ட வைக்கணும்னு நினைச்சு பேசணும், அதை விட்டுட்டு நான் என்னோட பிரசன்ஸ காட்டுறேன் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம பாயிண்ட போகக்கூடாது. லைக் தேர்ட், நம்ம நிறைய விஷயத்துல என்ன மீனிங், ஒரு வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த வேர்டை கண்ணா கூட எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம், லைக் பஸ்ல போனா கேட்கலாம், ரயில்வே அந்த மீனிங்கே அவங்களுக்கு தெரியாது நேச்சுரலா, பட் அந்த வேர்டை யூஸ் பண்றோம். ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவன் யூஸ் பண்றான் இவன் யூஸ் பண்றான் ஸோ நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு மட்டும்தான் தவிர அந்த ரியல் மீனிங் நம்ம சொன்னா கூட அவன் அக்செப்ட் பண்ற மனநிலையில இருக்க மாட்டாங்க. ஸோ அதே இப்ப சம்திங் ஏதோ ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க, அதே பழக்கம் எல்லா பழக்கமும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அது டிராவல் ஆகிட்டே தான் வரும், அப்படிதான் எல்லா ஹேபிட்டும் நம்மளுக்கு அடிக்ட் ஆகுறது. இப்ப ஒரு விஷயத்த நீங்க பேசிட்டீங்க, அதே வந்து திரும்ப யாருன்னா அவங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க யாருன்னா அவன் திட்டுறீங்க, அதே மத்தவங்க யாரும் திட்டான மத்தவங்க பண்றதே கிடையாது. யாரும் நான் கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் மத்தவங்க திட்டுவேன், ஆனா மத்தவங்க என்ன திட்டினா எனக்கு கோவம் வரும், ஏன் என்ன திட்டுற. லைக் நம்ம வந்து அவங்க இடத்துல வந்து பார்க்கணும் எல்லா இடத்துலயுமே, ஏன் நம்ப அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்க நிலைமையில கொஞ்சம் இருந்து யோசிக்கணும், ஓகேயோ இப்படி சொன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுமோ அதே மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கணும் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியும். அப்போ இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும், லைக் பிகாஸ் நிறைய பேருக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும், பட் எப்படி அதை சொல்லணும் எங்க சொல்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்க, கண்டிப்பா யாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். இப்ப வீட்டுல இருக்கும் போது யாருன்னா பேசினானா இப்ப அவங்க தப்பா சொல்லிட்டாங்க இல்ல அப்பாவோ இல்ல அம்மாவோ தப்பா சொல்லிட்டானா நம்ம குறுக்குல பேசுவோம், அம்மா தப்பா இருக்கம்மா இது வேணா நீ தப்பா சொல்ல உனக்கு தெரியாதம்மா, நார்மலா எல்லாமே சொல்லுவோம், உனக்கு தெரியாது உனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அதுவே தான் இப்போ ஒரு மேனேஜர் கிட்டயோ இல்ல குரூப் டிஸ்கஷனோ இல்ல சம்திங் ஒரு ஃபோரம்ல சொல்லும் போது யாருன்னா நம்ம கிட்ட தப்பா சொல்லிட்டாலுமே நமக்கு ஒரு பேஷன்ஸ் வேணும், ஓகே தப்பா சொல்லிட்டாங்க ஓகே அதை ரிமூவ் பண்ணிக்கணும், அதை விட்டுட்டு அந்த எல்லாருக்கு முன்னாடியும் போயிட்டு மேம் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க சார் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. பிகாஸ் லைக் இத்தனை வருஷம் அவங்க கேரி பண்ணதை நீங்க க்வெஸ்சன் பண்ற மாதிரி ஆயிடும் அது. ஸோ நீங்க அப்படின்னு அவங்க தப்பா சொல்லிட்டாலுமே அவங்க கிட்ட பர்சனலா போய் மேம் நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற வகையில நீங்க கன்வே பண்ணும், அதை விட்டு எல்லாரு முன்னாடியும் மேம் நீ தப்பு, பிகாஸ் அவங்க தப்புன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு. நான் வந்து பிளைண்ட் ஸ்கூல்ல வந்து கொஞ்ச நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அங்க நான் என்ன கத்துக்கிட்டேன்னா அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், லைக் சில பேர் வருவாங்க அங்க அவங்க எப்படி வருவாங்கன்னா லைக் சும்மா நானும் பண்றேன்
மற்றவங்க மாதிரி பண்ணுற சொல்லி கொடுக்குறேன் லைக் செல்ஃபி எடுத்து போடணுச்சால அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க பிளைண்ட் ஸ்கூலுக்கு. அவங்க கம்யூனிகேட் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்னா, சும்மா இப்போ தமிழ் எடுக்கணும் இல்லை இங்கிலீஷ் எடுக்கணும் அப்படின்னா சும்மா புக்கில் இருக்க படிச்சுட்டு அவங்க என்ன பிரச்சனை கூட கேட்க மாட்டாங்க. சும்மா நானும் படிக்கிறேன் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு கனெக்ஷன் வேணும், என்கிட்ட யாரா பேசுவாங்களா அப்படின்னு மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போது லைக் அவங்க கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கேட்கணும், அதை விட்டு நான் அவனுக்கு சொல்லித்தரேன்வா அப்படின்னு கூட கண்டிப்பாக ஓகே ஐயோ இவ்வளோ ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ எப்பவுமே ஒரு ஜென்டில் அப்ரோச்சோட ஆரம்பிக்கணும். எது வேணும் அவங்களுக்கு, அவங்களுக்கு எப்படி பேசணும், அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓ இதுதான் அவங்க ப்ராப்ளம்ஸ், அதுக்கு நம்மளாச்சும் எதுனா சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்து நம்ம சொல்யூஷன் சொல்லணும். இப்போ சப்போஸ் ஒரு பாட்டி இருக்காங்க, ரோட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். ஆனால் நிறைய பேர் இப்போ பெக்கர்ஸோ இல்லை யாருனா இப்போ ரோட்டில் வந்தால் இப்போ எப்படி வராங்க இப்போ அவங்க ஒன்று தானாக போய் அதை எடுத்துக்கல, பட் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டோனு டிஃப்ரெண்ட்டான டோன் யூஸ் பண்ணுவோம் அவங்கள பார்த்தாலே. அது அதே டோன் மற்றவங்க யாரும் நம்ம கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும், எல்லாமே இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு ஆர்ஷான டோன் சொன்னால் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதே பெயின்ஃபுல் தான் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ மற்றவங்க கிட்ட பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சோட பார்க்கணும். ஸோ ஓகே அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக காலமாக என்னம்மா பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும். அதை விட்டு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டனா அவங்க ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கிறதுலேயே அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும், அதனால எவ்வளோ முடியுமோ அதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். இப்போ வந்து எப்பவுமே வீட்டில் சொல்கிறது மோஸ்ட்லி யாருமே கேட்க மாட்டோம். அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷன் நான் தான் எல்லாத்தையும் தெரியும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஈவன் நான் நீத்து கூட எங்கள் அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு நானா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சீரியஸ்லி அவங்களுக்கு நம்மளை விட அப்பா அம்மாக்கெல்லாம் நிறைய தெரியும், அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க கிட்ட பேசவே மாட்டீங்க. இப்போ ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம், எஃபி இன்ஸ்டா மெசேஞ்சர் எல்லாத்தையுமே சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் யாருமே சேட் பண்ணுறது கிடையாது, வீட்டில் பக்கத்தில் என்ன இருக்காங்களா இல்லையா கிடையாது. இப்போ ஒரு ட்ரகிஸ்ட் கிட்ட அவங்க கிட்ட ஒரு சிகரெட் எடுத்தால் அவங்களுக்கும் வராது. ஆனால் இந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு பையன்கிட்ட ஒரு ஃபோன் எடுத்தோன்னா அவ்வளோ கோபம் வரும். லைக் ட்ரக் அடிக்டோட இவங்க ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க. இதோட பின்விளைவு என்னன்னா லைக் அவங்க கம்யூனிகேட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஃபுல்லாக வீடியோ கால்ஸ் கான் அப்படி பண்ணும் போது இப்போ நேரில் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூனா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. எல்லாமே இப்போ எலக்ட்ரானிக்காக மாறிடாது, கண்டிப்பாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்க கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். லைக் என்னால் பேச முடியலையே, என்னால் என்னோட பாயிண்ட சொல்ல முடியலையே, இதே ஃபோனில் தான் நான் சொல்லிடுவேனே, வீடியோ காலில் தான் சொல்லிடுவேனே அப்படின்ட்டு ஒரு தாட் வரும். ஸோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னா அட்லீஸ்ட் ஒரு டே 24 hours இருக்குது, 24 hours நம்ம ஃபோன் வச்சுட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்ல, அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வீட்டில் கொண்டு பேசணும் ஸ்ட்ரெயிட்டாக. அவங்க பேச நம்மளுக்கு அவங்க வேல்யூவாக இருக்கா இல்லைலாம் தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம மெசேஜாக அவங்களுக்கு கன்வே பண்ணணும், இதுதான் என்னோட பாயிண்ட், இதுதான் என்னோட வியூ, சும்மா கன்வே பண்ணுங்க. பிகாஸ் இப்போ சின்ன குழந்தை அதுக்கு என்ன பேசுதுன்னு நமக்கு புரியாது, பட் அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏதோ பேசுது அது. அதே மாரி தான் நம்ம வளர்ந்தாலுமே நம்ம அம்மா பார்த்து நம்ம குழந்தை தான், நம்ம என்ன பேசினாலும் கண்டிப்பாக அவங்க ரசிப்பாங்க. பட் நம்ம பேசும்போது பார்த்து பேசணும் தவிர லைக் எல்லாமே ஓப்பன் அப் பண்ணணும்னு சொல்லலை. எது இதெல்லாம் ஓப்பன் அப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, ஈவன் மைசெல்ஃப் லைக் எனக்கு பேச கஷ்டமாக இருக்கும், இதே ஒரு வீடியோ காலோ இல்லை சாட்டோ நான் ஈஸியாக பேசுகிறேன், சீரியஸ்லி நான் வீடியோ கால்கிட்ட நல்லா பேச வரும், இதே ஜூம் ஆப் இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூனா கஷ்டமாக இருக்கு, ஐயோ ஐயோ என்ன எப்படி பேசுறது, அடுத்தது என்ன பேசணும், எனக்கு இப்பயே நர்வஸாக இருக்கு, நெக்ஸ்ட் நான் என்ன பேசணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணனா இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நான் வீட்டில் ஸ்ட்ரைட்டாக பேசவே மாட்டேன் மோஸ்ட்லி. இப்போதான் யோசிக்க நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன், ஓகே நம்ம வீட்டில் அடிக்கடி பேசுனா இப்போ நல்லா கொஞ்சம் பேசுவோமோ இம்ப்ரூவ் ஆயிருக்கோமோ, ஏன்னா வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. அதனால இப்போ எனக்கு ஒரு தாட் வருது, அட்லீஸ்ட் வீட்டில் பேசியிருக்கலாம் போல, இப்போ கொஞ்சம் பெட்டராக பேசுவேன் நான் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் வருது. அதே மாதிரி தான் எல்லாரும் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், என்னோட ப்ரெசன்டேஷன் நாங்கள் காட்டணும் அப்படின்றதுக்காக எதுவுமே பண்ணக்கூடாது. லைக் இப்போ க்வெஸ்சன்ஸ் ஒரு ஸ்டாஃப் நடத்திட்டு இருக்காங்க போர்டில், சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் அவங்க என்ன நடத்துறாங்கன்னு கவனிக்க மாட்டாங்க, அவங்க எப்படி க்வெஸ்சன் பண்ணலாம்
அவங்கள எப்படி கொஸ்டின் பண்ணி அவங்களை மாட்டி விடலாம், மற்றவங்க எப்படி கமெண்ட் அடிக்க வைக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா ஸ்டாஃப் நீங்கள் கவனிச்சாலும் கவனிக்கினாலும் லெசன் எடுத்துட்டு தான் இருக்க போறாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் நம்ம சரி, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கவே கூடாது. லைக் எந்த ஒரு இதுவுமே ஓகே நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இதுக்கு நான் ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் பார்க்கணும் ஒரு விஷயத்த. தென் எல்லாருமே சொல்லுவாங்க இது மாதிரி சில பேர் ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாங்க, ரொம்ப ஸ்லோவா பேசுவாங்க. இப்ப நான் வந்து இப்ப சீரியஸ்லி நான் வந்து ஃபாஸ்டா பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். இப்ப சில பேர் ஃபாஸ்டா பேசுறாங்க இல்ல ஸ்லோவா பேசுறாங்க அப்படின்னா நம்ம பேச வரமாட்டோம் வெளியே. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணாடி பார்த்தாலுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியா ஃபீல் பண்ணுவோம். ஐயோ ஐயோ நம்ம இத்தனை பேர் மட்டும் பேச முடியலையே. சீரியஸா நான் கூட ஃபீல் பண்ணியிருக்கேன் லைக் என்னால பேச முடியல இத்தனை பேர் முன்னாடி. எனக்கு நல்லா நான் நல்லா எழுதுவேன் பட் நல்லா பேச மாட்டேன். பிகாஸ் எனக்கு நீ கண்டென்ட் நீ எவ்வளோ வேணா கொடுத்தாலுமே நான் எழுத தெரியும் எனக்கு. அதுவே நீ டெலிவரி பண்ணு ஸ்பீச் பண்ணு இன்னும் ஏன்னா அதை நான் ப்ராக்டிஸ் எடுக்கவே இல்லை. யார்கிட்டையும் நான் ஓப்பனாக பண்ணவும் மாட்டேன். நான் ரொம்ப லைக் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பேன். ஸோ ரொம்ப அப்படி இருக்கிறதுனால இதான் லைக் நீங்கள் எப்போ ஓப்பன் அப் பண்ணுறீங்க, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு எப்போ வெளியே வரீங்க. ஒருத்தங்க கிட்ட நீங்க நேரா பேசும்போது தான் உங்களோட கம்யூனிகேஷன் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நேரா பேசும்போது நீங்க எப்படி பேசுறீங்க அவங்களை எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் என் பண்ணவே கூடாது ஒரு கம்யூனிகேஷன். அப்படி என் பண்றதுனால அவங்க ரிலேஷன்ஷிப் தான் கண்டிப்பா பாதிக்கும். இப்ப அப்பா இல்ல பொண்ணுகிட்டயோ இப்ப நான் போய் இப்படி கத்திட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த அப்பாவுக்கு ஒரு என்னடா இதை நம்ம பொண்ணு இப்படியே பேசிட்டு இருக்கா அப்படியே ஒரு தாட் தான் கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வரும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன் ஒரு நல்ல ஃபேராவே இருக்காது. வீட்டுல எப்பவுமே எப்ப முடிஞ்ச அளவுக்கும் அப்பா பேசும்போது ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பா அவங்க கூல் டவுன் ஆயிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் அது உண்மையாவே உங்களுக்கு தப்பா தெரியலாம். சில பாயிண்ட் அவங்க எல்லாமே கரெக்டா சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி தப்பா தெரிஞ்சாலுமே அவங்க கூல் டவுன் ஆயிட்டப்புறம் தான் நம்ம சொல்லணும். அவங்க கோபமாவே இருப்பாங்க, நீங்க திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட் சொல்லும் போது அவங்களுக்கு கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கோவம் தான் அதிகமாகும். ஸோ எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி தான் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நான் எப்போ பார்த்தாலும் நான் இப்படி தான் சொல்லுவேன். உங்க டோன் மட்டுமே எப்பவுமே ரேஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம டோன் கம்மி பண்ணி பேசணும். ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு உனக்கு கிடைக்கலன்னா நான் போராடுவேன், ஐ மீன்ஸ் நான் அதுக்கு அகேன்ஸ்டாக ஆர்கியூ பண்ணுவேன். அது வந்து சில இடத்துல மட்டும் ஒர்க் ஆகும். லைக் எல்லா இடத்துலையுமே நான் ஆர்கியூ பண்ணுவேன் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக லைஃப்ல வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. சில இடத்துல விட்டு கொடுக்கணும். லைக் இப்படி பேசினாங்கன்னா ஓகே அவங்க பேசுன அளவுக்கு முடிக்கட்டும், அதுக்கு வெயிட் பண்ணணும். அதை விட்டு அவன் பேசினா நானும் கூட பேசுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் பிக் பாஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்ல வந்து இப்ப ரீசெண்டா வந்து பாலா நான் யூஸ் பண்ணாலும் தெரியல எனக்கு பாலா சனம திட்டா அப்படின்ட்டு எல்லாருமே பரபரப்பா லைக் யூடியூப்ல எதுல பார்த்தாலுமே எனக்கு அதான் வந்துச்சு. யூடியூப் கூகுள் எல்லாத்துலயுமே அந்த ஒரு இஷ்யூ தான் வந்துச்சு. லைக் அது என்னன்னா அவங்களுக்கு அந்த மீனிங் தெரியல ஆக்சுவலா. அவன் அந்த சென்ஸ்லயும் சொல்லல பட் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அது தெரியும் அந்த மீனிங். அப்போ வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் அந்த மீனிங் வச்சு திட்டுறாங்க. ஸோ அது திட்டும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்னடா இது இவன் நம்மளை திட்டான், நம்ம சும்மா நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த வேர்டை சும்மா யூஸ் பண்ணுறோம். அது வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ டார்கெட்டாகவும் தெரியாது, சும்மா நார்மலாக யூஸ் பண்ணுறோம். பட் அவங்களை திட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. ஏன்னா சும்மா நார்மல் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தானே அப்படின்னு திட்டிடும். பட் ஒன்ஸ் அந்த மீனிங் தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு தெரியலாலும் மற்றவங்களுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளோ அவங்கள ஹர்ட் பண்ணுன்ட்டு திரும்ப நம்மளை அவங்க திட்டினா மட்டும்தான் தெரியும். அட்லீஸ்ட் நம்ம திட்டும் போது அது மீனிங் இந்த மீனிங் இதுதான் எனக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாச்சு. திட்டம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க திட்ட மாட்டீங்க, கண்டிப்பா எதுவும் திட்ட மாட்டோம். யாருக்குமே தெரியல அப்படின்னால தான் எல்லாரும் அந்த வேர்ட் யூஸ் பண்ணணும். நான் சீரியஸா கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் வேர்ட்ஸ் தான் சர்ச் பண்ணேன். பிகாஸ் ஒருத்தர் எனக்கு திட்டானோ எனக்கு அந்த மீனிங் தெரியணும். ஏன்னா தெரியாம கூட நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்ப நிறைய பேர் கூட இருக்கவங்க நிறைய பேர் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக என் மைண்ட்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ நான் மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பிளேஸில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் பேச மாட்டேன் அந்த வேர்டை. ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன் தயவு செஞ்சு கூகுள் பண்ணலாம் பேட் வேர்ட்ஸ் தேடி படிச்சுக்கோங்க, இதுதான் மீனிங் படிச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க ஃபர்தர். உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சா கண்டிப்பாக யாருமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதுதான் என்னோட அட்வைஸ். ஐ திங்க் நான் த்ரீ மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஆஃப்டர் டுவெல்த் அதான் டுவெல்த் அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. லைக் எந்த நேரத்தில் எப்படி பேசணும் எனக்கு தெரியாது.
ஸோ அந்த டைம் ரொம்ப ரேஸ் ஆயிட்டனால மேம் அப்படி சொல்லிட்டாங்க, மேம்னால எங்க பேரண்ட்ஸே ஹர்ட் ஆனாங்க அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமே நான் என்னோட காலேஜ்லயோ அவ்வளோ கோவப்படுறதில்லை, கோவப்படுவேன். ஆனா கண்டிப்பா ஸ்டாஃப் என்னை திட்டாங்க, என் மேல தப்பு இருக்கு இல்ல என் மேல தப்பே இல்லை அப்படின்னாலுமே என் வாய்ஸ் ரைஸ் அவுட்டே பண்ண மாட்டேன். பரவாயில்ல மேம் தானே திட்டுறாங்க, என்ன திட்டிட்டோம். சப்போஸ் நான் ரைஸ் ஆயிட்டேனா அது கண்டிப்பா வேற ஒரு பிரச்சனையே போகும். ஸோ அதனால நான் ரைஸ் அவுட்டே ஆக மாட்டேன். செகண்ட், நான் இப்போ ஒரு 1 வீக்கா எங்க அப்பா எப்பவுமே எங்க அப்பா பேசினான்னா கூட எழுதி பேசிட்டே இருப்பேன் நான். பட் நான் 1 வீக்கா அவர் பேசும்போது ஒரு வார்த்தை கூட எழுத்து பேசல. லைக் ஓகே, அட்லீஸ்ட் அவர் என்ன சொல்ல வராரு புரிஞ்சு, அட்லீஸ்ட் தப்போ பட்டு அவர் சொல்லிட்டாருன்னா அவருக்கும் ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். ஓகே நான் சொல்லிட்டேன், என் கோவத்தை நான் கொட்டிட்டேன் அவ்வளவுதான். நான் கேட்பேன், 1 வீக்கா நான் கேட்டுட்டு இருக்கேன். லைக் நான் எதுவுமே பேசுனாலும் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வரல 1 வீக்கா. லைக் நல்லா போயிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப். அதான் நான் செகண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேர்ட் வந்து என்ன, நான் மோஸ்ட்லி யாருக்கிட்டையும் பேட் வச்சு பேசவே மாட்டேன். யார் பேசினாலுமே நான் நேராக போய் இதான் அவங்க மீனிங் உங்களுக்கு இதை இதை கேட்டு நீங்க திட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி சொல்லும் போது அவங்க கண்டிப்பா திட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நான் அதை பண்ணுவேன். ஃபோர்த் வந்து யாருக்கு யார் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் அவங்க கிட்ட தயவு செஞ்சு யாரும் கத்தாதீங்க. அவங்க கிட்ட உங்களால எவ்வளோ ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண முடியுமோ ஸ்மூத்தா பேச முடியுமோ, லைக் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல காசு போடல ஃபுட் கொடுக்கல அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, பட் உங்களை வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணி காட்டாதீங்க. யார் மேலேயும் இருக்க கோவத்தை வந்து அவங்க கிட்ட நம்ம காட்ட தேவையில்லை. ஆல்ரெடி அவங்க கஷ்டத்துல தான் இருக்காங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி யாரும் பண்ணாதீங்க. ஐ திங்க் இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். குட், வெரி குட். ஸோ ஹாப்பி. டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் வியூஸ், பாயிண்ட் ஆஃப் வியூஸ். ஸோ பொதுவாகவே எல்லாரும் பார்க்குற பார்வை ஒன்று, யங்ஸ்டர்ஸ் பார்க்குற பார்வை ஒன்று. அந்த பார்வையில் நீங்கள் வந்து அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க. இது வந்து நிச்சயமாக யங்ஸ்டர்ஸ் கேட்டாங்கன்னா நல்ல ரீச் ஆகும், ஒரு நல்ல டைமென்ஷன் இருந்தது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது நிறைய பேர் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி பழகிறது. இன்னொரு விஷயம் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த பிளைண்டு கூட கிளாஸ் எடுக்கிற விஷயம், அந்த பிளைண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடு, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா ஒரு 2 மினிட்ஸ்? யா சார். ம், சொல்லுங்க. லைக் நான் செகண்ட் இயரில், செகண்ட் இயர் தேர்ட் இயர் என்னோட காலேஜ் ஈவினிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் பிளைண்ட் ஸ்கூல் போகிறதுக்கு. நான் பூந்தமல்லி இருக்கிறதுனால பூந்தமல்லி ஸ்டார்ட் பண்ணேன். தென் அவங்க என்ன இது பண்ணிட்டு, ஆவடி நீங்கள் போங்க, செயின்ட் லூயிஸ் ஸ்கூலுக்கு போய் நீங்கள் எடுங்க ஈவினிங் அப்படின்ட்டு. ஈவினிங் ஒரு 4 to 8 சார் என்னோட டைமிங். அங்க அவங்களுக்கு வந்து நான் 10th 12th மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவேன். சும்மா டியூஷன் சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவேன். அவங்க பிளைண்ட் தவிர பட் அவங்க நம்மளை விட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க சார். லைக் நம்ம டோனை வச்சு நம்ம இப்படி பேசுவோம், அக்கா ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ரொம்ப சம்டைம்ஸ் நான் வந்து அவங்க பேச புரியல அப்படின்னா, சம்டைம்ஸ் நான் வந்து லைக் நான் என்ன பேசுறது தெரியாம இருப்பேன், அதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்க்கா நான் புரிஞ்சுக்கலையா அக்கா அப்படின்னு கேட்கும்போது, லைக் அவங்களுக்கு அப்பதான் தெரியும் ஓகே அவங்க அவங்க எப்படி இருக்காங்க. ஒண்ணு சொன்னா டக்குன்னு நம்மளை விட அவங்க டக்குன்னு கேப்சர் பண்ணுவாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. லைக் நான் இது போகும்போது எனக்கு தெரியுது ஓகே இப்படி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க நம்ம. அப்பதான் எனக்கு வந்து நம்ம பேசினா ஒருத்தவங்களை வந்து அவங்கள ரொம்ப ஹாப்பியாவும் இருக்க முடியும், அதே முடியும் அவங்கள ஒரு லைக் ரொம்ப சேடாவும் ஆக்க முடியும் அப்படின்னு அங்க போய் தான் கத்துக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியாது அது வரைக்கும், நம்ம பேசினா இவ்வளோ டச்சிங்காக இருக்கும், இவ்வளோ எமோஷனலி கனெக்டடாக இருப்பாங்க. லைக் அவங்கள நம்ம பார்க்க கூட இல்லை, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஒரு பாண்டே கிடையாது, பட் ரொம்ப இவ்வளோ எமோஷனல் கனெக்டாக இருக்காங்க நம்ம கூட. நம்ம பேசுறதுனால மட்டும்தான் அவங்க கிட்ட எதுவுமே நான் கேட்பேன், லைக் உனக்கு எதனா வேணுமா, உனக்கு எதனா லைக் உனக்கு எதனா சாக்லேட் வேணுமா, வெளியே கூட்டிட்டு போல வரியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எங்கூட பேசினாக்கா நீங்கள் என்கிட்ட பேசிட்டே இருங்க. எனக்கு யாரும் ஏன் அவங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்களா அதை கேட்டால் சொன்னாங்க, எங்கள் வீட்லேயும் பேச மாட்டாங்கக்கா. லைக் அது ரொம்ப ஹூண்டிங்காக இருக்கும் நம்மளுக்கே, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம நம்ம வீட்டில் வந்து நம்ம பேச மாட்டோம். ஆனால் இதே நாங்கள் போய் கேட்கும் போது தெரியுது ஓகே இப்போ அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா எப்படி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ ஏன்னா வீட்டில் கால் பண்ணாங்கன்னா நம்ம அட்டனே பண்ண மாட்டோம், சும்மா அம்மா நம்பர் பார்த்தாலே நான் ஸ்வைப் பண்ணி விட்டுருவேன். இதே அந்த இடத்துல போனால் வச்சுக்கோ எப்படி ஃபீல் பண்ணுறா பாரு ஒரு பையன், இதே மாதிரி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு கால் அட்டன் பண்ணலனா அப்படின்னு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணணும், நம்ம டோன் எப்படி இருக்கணும், ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது பெரியவங்க கிட்ட பேசும்போது நம்ம டோன் எப்படி இருக்கணும், அதே ஒரு சின்ன பையன் இல்லை அவங்க கிட்ட பேசும்போது எப்படி இருக்கணும், இதே ஆப்போசிட் அவனோட வாய்ஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப காலமாக இருக்கும், அவனோட கோவமே வராது மோஸ்ட்லி.
நம்ம எல்லாமே இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு வரும். அவனுக்கு எதுவா லைக் அவன் கேட்பான், எவ்வளோடா நீ எடுத்த மார்க் பாஸ் ஆயிட்டியாடா அப்படின்னா, அக்கா ஃபெயில் ஆயிட்டேன்க்கா அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவான். பிகாஸ் அவனுக்கு அது போதும், அவனுக்கு ஹாப்பியா இருக்கான், அவன் அதை பத்தி அவன் என்னைக்குமே கவலைப்படவே மாட்டான். ஸோ என்ன நினைக்கிறேன்னா, நான் ஹாப்பியா இருக்கணும் அக்கா, என் கூட யாரையாச்சும் இருக்கணும், நான் ஷேர் பண்ணணும், எனக்கு இது வேணும் அது வேணாம் கிடையாது, பர்த்டே கூட எனக்கு எது வேணாம் இருக்கா சொல்லுவான். பர்த்டே கூட வேணாக்கா, நீங்க வாங்க, நம்ம சும்மா இங்கே லைக் இங்கே சும்மா ரவுண்ட் அடிக்கலாம். அவங்க எல்லாருமே எதிர்பார்க்க தெரியலன்னா நம்ம கூட பேசணும், யாராச்சும் நீங்க நான் சொல்றதை நீங்க கேட்கணும். அவன் சொல்றது புரியவே புரியாது சம்டைம்ஸ் எனக்கு, பட் அவன் சொல்ற போது அப்படியாடா ஓகே ஓகே லைக் நம்ம எதாவது பதில் சொல்லிட்டே இருக்கணும். நம்ம கம்மன் இருந்தாலுமே அவனுக்கு வந்து ஐயோ நம்ம அக்கா போர் அடிக்கிறாங்க போல அப்படின்னு தோணும். நான் எனக்கு புரியுதோ இல்லையோ சூப்பர்டா நல்லா இருக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஒரு அவனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகுது. அவன் சொல்லுவான், அக்கா நான் இது மாதிரி 12th முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ண போறேன்க்கா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கிரியேட் பண்றோம் நம்ம வேர்ட்ஸால. லைக் நம்ம வந்து நம்மளால காசோ பணமோ கொடுக்க முடியல, அதுக்கு பதிலாக நம்ம வேர்ட்ஸ் வச்சு அவனை என்கரேஜ் பண்ணலாம்ல, டிஸ்கரேஜ் பண்ணாமலும் என்கரேஜ் பண்ணலாம். அது ரெண்டுமே நம்ம வேர்ட்ஸ் வச்சு தான். சில பேர் இருப்பாங்க எப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க லைக் அவங்க என் கூட தான் வருவாங்க. எதுக்கு வருவானா லைக் போஸ்ட் போடுற இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறதுன்னு வருவான். லைக் சும்மா புக் எடுத்துட்டு நடத்துவா, அந்த பையன் டவுட் கேட்பான், பக்கத்துல தான் இருப்பான், டவுட் கேட்பான், என்ன தெரியாது போ நீ இந்த டவுட்லாம் உன் மேம்கிட்ட கேட்டுக்கோ. எதுக்கு வரானா ஜஸ்ட் ஒரு டெலிகாஸ்ட் பண்றதுக்காக வர்றாங்க. அப்படி அப்படி சொல்லும் போது அவன் மேம் கிட்ட கேட்க முடியல அப்படின்னா நம்ம கிட்ட கேட்கறான். நம்மளும் இப்படி சொல்லிட்டா வச்சுக்கேன், நம்ம எதுக்குடா படிக்கணும், யாருமே நம்ம சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அக்கா போக்கா, யாருமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான், நான் எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைக் ஸோ அவங்க கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். வெரி குட், முடிச்சிட்டீங்களா? ஆ வெரி குட். சரி, ரியலாகவே நம்ம வந்து நிறைய நான் இந்த ஆங்கிள் திங்க் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட்ஸோட கான்வர்சேஷன், அந்த அவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட நம்ம பேசும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க ஸ்டார்டிங்லேருந்து உங்களோட ஸ்பீச்ல வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி எல்லாருக்கிட்டையும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்றதை பத்தி பேசியிருந்தீங்க. அதை விட இம்ப்ரெஸ் ஆனது இந்த பிளைண்ட்ஸோட நம்ம பேசுறது அப்படின்றது ஒரு இம்ப்ரெஸ் ஆன விஷயம். ரியலி ஐ அப்ரிஷியேட் யுவர் டாப், கீப் இட் அப். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு நாளைக்கு அந்த பிளைண்ட் பீப்புள் பசங்களை வச்சு ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரியோ ஒரு ஷோ பண்ணலாமா அப்படின்னு தோணுது, கண்ணதுனால ஒரு தோணுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கம்யூனிகேஷன் அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்ம கிட்ட மக்கள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க அந்த பிளைண்ட் குழந்தைங்க கிட்ட இருந்து நீங்க பாக்குறப்ப இது பண்ணலாமான்னு ஒரு ஐடியா தோணுது, இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வி டு இட், ஓகே சார், ஓகேவா? நீங்க அது பிளான் பண்ணுங்க. வெரி குட், ஹாப்பி, தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஸ்பீச். தேங்க்யூ சார், ரியலி ஹாப்பி. So, I'll stop this live. We'll meet on another session. Maybe tomorrow there is another session. We'll plan. I'll let you know the session through Facebook. Okay. We'll close the session. Please hold.